வணக்கம் என் பேர் உமா வெங்கட் நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் அக்ஷய லக்ன பத்ததியில வந்து நம்ம பலன்கள் அப்படிங்கறது பார்த்துட்டு இருக்கோம் நிறைய நண்பர்கள் வந்து இதை பார்த்து பலன் அடைந்தவர்கள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம எளிமையான ஒரு பலன் அப்படிங்கிறது எப்படி எடுக்கணும் அப்படின்னு அக்ஷய லக்ன பத்ததியில படித்த நண்பர்களுக்கு புரியும் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்து ஜாதகர் கேட்க வந்த கேள்விகளை அவங்கள டென்ஷன் படுத்தி அவங்கள காக்க வச்சு அவங்களுக்கு பலன் சொல்றது அப்படிங்கிறது முன்னாடி நடந்துருந்தது இப்ப ஏல்பி மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஜாதகர் இருக்கும் போதே அவர்கள் வந்த ஒரு நிமிஷத்துலயே அவங்களுடைய கேள்விகள் எது அப்படிங்கிறது அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள அதற்குண்டான சொல்யூஷன் அப்படிங்கறத அவங்களால சொல்ல முடியும் அப்படிங்கிறது எளிமையான மெத்தட்ல நம்மளால இந்த அக்ஷயலக்ன பத்ததியில பலன் எடுத்துட்டு இருக்கோம் இந்த ஜாதகருடைய கேள்வி வந்து கடனை பத்தி கேள்வி அது எப்போ நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகருடைய கேள்வியாக இருக்கிறது ஜாதகருடைய வயது அப்படிங்கிறது இருபத்தி ஐந்து வயது ஜாதகருடைய ஏல்பி லக்னம் வந்து ரிஷப லக்னம் லக்னத்தில் சந்திரன் ராசியில் செவ்வாய் ராகு மகரத்தில் குரு கும்பத்தில் சூரியன் மீனத்தில் புதன் சனி கேது ஏல்பி நட்சத்திர புள்ளி வந்து இவங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் போயின்னு இருக்கு ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அப்படிங்கிறது டி நைன் ஏல்பியிலிருந்து இரண்டாம் இடத்தில் டி நைன் அப்படிங்கிறது எங்கின் இருக்கு ஜாதகருக்கு நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லலாம் ஏல்பி நட்சத்திர புள்ளி சந்திரன் இந்த லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டு அதிபதி ஜாதகர் முயற்சி பண்றேன் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கிறாரான்னு கேட்டோம் ஆமா அப்படின்னாங்க ஏன்னா லக்னாதிபதி தான் ஆறாம் பாவத்திற்கும் அதிபதி ஜாதகர் வந்து கடனுக்குண்டான காலகட்டங்கள் கண்டிப்பாக சந்தித்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது சொல்லலாம் எதற்காக கடன் அப்படின்னா ஜாதகருக்கு வந்து தொழில் தொழில்லேருந்து வீடு குடும்பத்திற்காக கடன் வீட்டிற்காக கடன் அப்படிங்கிறது ஜாதகர் வாங்கியிருப்பாரு அப்படிங்கறத சொன்னோம் ஆமாம் அப்படிங்கிறது சொன்னாங்க இது எப்போ எனக்கு நிவர்த்தியாகும் இந்த கடனை நான் எப்போ வந்து அடைத்து தீருவேன் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருந்தது கடன் நிவர்த்தி நம்ம வந்து இப்போ முயற்சி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த ஜாதகர் இருக்காரு அதை முயற்சி செய்து இவரோட பாக்கியத்தின் மூலமாக அதாவது இவர் வந்து கடன் அடையக்கூடிய காலம் இன்னும் இரண்டு வருடம் ஆகும் அப்படிங்கிறதே சொல்லிக்கலாம் தற்போதைக்கு கடன் அப்படிங்கிறது இவருக்கு இருந்து கொண்டே இருக்கும் இப்ப கடன் வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் கடனுக்கு பரிகாரம் அப்படிங்கறத கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வருமானத்திற்குண்டான வழியத்தான் இந்த ஜாதகருக்கு நம்ம பரிகாரமா சொல்லலாம் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு ரெண்டு பதினொன்னு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து பதினொன்னாவது வீட்டுலதான் இருக்கிறாரு கண்டிப்பாக இவருக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகமான கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அது தற்போதுதான் ஆரம்பிச்சிருக்கு அதுவும் இந்த லக்னம் வந்து ஆரம்பித்த இந்த ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ஆரம்பித்தல காலத்துலதான் இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லலாம் இன்னும் இருக்கக்கூடிய இந்த நான்கு வருட காலங்கள் மூன்று வருட காலங்கள் கண்டிப்பாக ஜாதகர் கடன் அடைப்பாரு அதற்குண்டான வழிவகைகள் வருமானத்திற்குண்டான வழி என்னவோ அதுவும் அதற்குண்டான பரிகாரங்களும் ஜாதகருக்கு கூறப்பட்டது அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் அவரும் செய்கிறேன் அப்படிங்கிறது செஞ்சிருக்கிறாரு இவரோட அக்ஷய லக்னமும் அக்ஷய ராசியும் நல்ல நிலையில தான் இருக்கிறது அக்ஷய லக்னத்தில அக்ஷய ராசி இரண்டாம் இடத்துல இயங்கிறதுனால ஜாதகர் தன்னை திடப்படுத்திக் கொள்ள ஒரு நல்ல நிலை வரும் அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த லக்னத்து மாற்றத்திற்கு பிறகு அக்ஷய லக்னமும் அக்ஷய ராசியும் ஒரே இடத்துல இயங்குவதனால் ஜாதகருக்கு இனி வரும் காலங்கள் ஒரு சிறப்பான காலமாகவே இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஜாதகருக்கு சொன்னோம் கடன் நிவர்த்தி இன்னும் மூன்றாண்டு காலங்கள் கழிந்தே நடக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் ஜாதகருக்கு இந்த நட்சத்திர புள்ளி முடிகிற வரைக்கும் அவருக்கு அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துதான் தீரும் அதை இந்த ஜாதகர் சமாளித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை இது போல ஒரு துல்லியமான பலன் ஒரு எளிமையான பலன் அப்படிங்கறது அக்ஷய லக்ன பத்ததி மூலமாக நம்ம நண்பர்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் அவர்களும் அதை கேட்டு பலன் அடைகிறார்கள் ஒரு ஜாதகம் வந்தாங்கன்னா அவங்களை கஷ்டப்படுத்தாம அவங்களுக்கு எப்படி பலன் சொல்றது அப்படிங்கிறத நம்ம இந்த ஏஎல்பியில வந்து ரொம்ப சிம்பிளைஸ்டா சொல்லிட்டு இருக்கோம் நன்றி மீண்டும் இது போல ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம் வணக்கம்